ராசிபுரம்ல ஸ்ரீ அத்தனூர் அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேக விழா நிறைய பேர் பார்க்கறதுக்கு முடியாமல் போயிருக்கும். அவங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. ஸோ எங்கனால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ டு த வீடியோ. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி பிரபு டாக்கீஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல்லைக்கனை வந்து அழுத்திடுங்க. காரை பார்க்கிங்கில் போட்டு நடராஜா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து உள்ளே போய் பார்த்தா மக்களோட கூட்டம் பயங்கரமாக அலமோதிட்டு இருந்துச்சுங்க. சரி, இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு பார்த்தா எந்த பக்கம் போனாலும் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே முட்டி மோதி எப்படியாவது உள்ளே பூந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா செம்ம சூப்பராக வந்து சீரியல் பல்போல் கோபுரத்தை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. சரி, இங்கேருந்தே பார்த்துட்டு இருந்தா எப்படி கொஞ்சம் கிட்ட போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளார அப்படியே உள்ளார நுழையிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். நிறைய சொந்தக்காரங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு நாள் வாய்ப்பாக தான் வந்து பார்த்தோம். சரி, தூரத்துலேருந்து பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்கே, கிட்ட போய் பார்த்தா இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அப்படியே வந்து முன்னாடி போய் பார்க்கலான்ட்டு முன்னாடி போய் தூரத்துலேருந்து போகும்போதே ஜூம் பண்ணி கலசத்தோடைய அழகு வந்துடுச்சு. அந்த பக்கம் சைடில் வந்து யாகசாலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த பக்கம் போகவே முடியல. ஒரு வழியாக கிட்ட போய் கோபுரத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா பைப்பில் வந்துட்டு தீர்த்தத்தை எல்லாருக்கும் தெளிச்சிட்டு இருந்தாங்க. ஆஹா, தேங்க்யூ சாமி அப்படின்னு நாங்களும் ஆசீர்வாதம். செம்ம திருப்தியாக சூப்பராக சாமி கும்பிட்டு வந்து வெளியே பார்த்தா அடடா, நம்ம டிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி செம்ம பிரம்மாண்டமாக ரெண்டு முனீஸ்வரன் சிலையை வந்து பார்க்க முடிஞ்சுது. பார்க்குறதுக்கே செம்ம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பின்னாடி கோபுரத்துடைய அழகை வந்து ரசிச்சுட்டு முனீஸ்வரன் சாமிக்கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து ஜூம் பண்ணி அந்த கலசத்தையும் வந்து பார்த்துட்டு நல்லா வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபீலோட கிளம்பிட்டோம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா பார்க்கிங் தாங்க. ரொம்ப சூப்பராக செம்மையாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க, கைட் பண்ணாங்க எங்கே போய் பார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிம்மதியாக வண்டியை விட்டுட்டு ஜாலியாக வந்து போய் தரிசனம் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு பெரிய ஹெல்ப்பாக தான் இருந்துச்சு. ஸோ கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாமல் இருக்கவங்க கவலைப்பட வேணாம். 48 நாள் வந்து மண்டல பூஜைகள் வந்து இங்கே நடக்குமாமா. ஸோ நீங்கள் அப்போ எப்போ வேணாலும் வந்து அந்த 48 நாளில் வந்து விசிட் பண்ணிக்கலாம். இங்கே அத்தனூர் அம்மனுடைய ஆசீர்வாதமும் அருளும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரபு டாக்கீஸில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரியுங்க. நன்றி, வணக்கம்.